வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். வேதாகமத்தில் காப்ரியல் தூதனை பற்றிய 10 சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்ப்போம். முதலாவது தகவல், காப்ரியல் பெயரின் அர்த்தம். காப்ரியல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காப்ரியல் என்ற எபிரேய வார்த்தையை காபிரி பிளஸ் ஏல் என்று பிரிக்கலாம். அப்படி என்றால் காபிரி என்பதற்கு பெலன் என்றும் ஏல் என்பதற்கு தேவன் என்றும் பொருள். தேவனின் பலனானவர் என்று அர்த்தம். இரண்டாவது தகவல், வேதாகமத்தில் 2 நல்ல தூதர்களுடைய பெயர் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் முதலாவது பிரதான தூதனாகிய மீகாவேல் என்ற பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொன்று காப்ரியல் பெயர் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து காப்ரியல் எவ்வளவு முக்கியமான ஒரு தேவதூதன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது தகவல், தேவ சந்நிதியில் நிற்கும் காப்ரியல். காப்ரியல் மற்ற எல்லா தேவதூதர்களையும் விட உயர்வான நிலையில், முக்கியமான பொறுப்பில், தேவனுடைய சந்நிதியில் நிற்கும் தேவதூதன். வேதம் சொல்கிறது, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காப்ரியல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று காப்ரியல் சகரியாவை பார்த்து சொல்லும் பொழுது, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற தேவதூதன் என்று சொல்கிறார். மற்ற எல்லா தூதர்களையும் விட ஒரு உயர்வான நிலையில், தேவனுக்கு அருகில் இருக்கும் பொறுப்பில் இருந்தவர்தான் காப்ரியல். நான்காவது தகவல், 3 முக்கியமான கதாபாத்திரத்தை சந்தித்த காப்ரியல். வேதாகமத்தில் காப்ரியல் 3 முக்கியமான கதாபாத்திரங்களுடன் மட்டுமே பேசியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது தானியல். தீர்க்க தரிசனத்தை பற்றிய விளக்கம் கொடுக்க காப்ரியல் தானியலோடு பேசினார். இரண்டாவது சகரியா, வயது சென்ற காலத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்ற நற்செய்தியை காப்ரியல் சகரியாவுக்கு தெரிவித்தார். மூன்றாவது மரியாள், கன்னியாகிய மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று உலகத்திற்கான நற்செய்தியை மரியாளுக்கு கொடுத்தவர் காப்ரியல். ஐந்தாவது தகவல், காப்ரியல் தான் சந்தித்த மூவரையும் பார்த்து பயப்படாதே என்று கூறினார். தானியலே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று தானியலை பார்த்து சொன்னார். சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்னார். ஆறாவது தகவல், பிள்ளைகளுக்கு பெயர் வைத்த காப்ரியல். வேதாகமத்தில் காப்ரியல் 2 ஆண் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார். சகரியாவின் மகனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று யோவான் என்ற பெயரை வைக்கிறார். மரியாளிடம் உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பெயர் வைக்க சொல்லுகிறார். பெயர் வைப்பது ஆச்சரியமல்ல, எந்த நோக்கத்திற்காக அந்த பிள்ளை பிறந்தது என்று சொல்லி பெயர் வைக்கிறார். யோவான் பிறந்ததற்கான நோக்கத்தை காப்ரியல் தெரியப்படுத்துகிறார். வசனம் வாசிக்கிறேன், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். லூக்கா 1:15. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான நோக்கம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று லூக்கா 1:31 குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு 1:21 குறிப்பிடப்பட்டுள்ளது. பிள்ளையின் நோக்கம் சொல்லி பெயர் வைக்கிறார் காப்ரியல். 7வது தகவல், 400 வருட இடைவேளைக்கு பின் வந்த காப்ரியல். மல்கியா புத்தகத்திலிருந்து இயேசுவின் பிறப்பு வரை 400 வருட இடைவேளை இருந்தது. ஆண்டவர் யார் மூலமாகவும் பேசவில்லை, தரிசனமும் கொடுக்கவில்லை. 400 வருடத்திற்கு பின் முதன் முதலில் காப்ரியல் தூதன் தான் தேவ தூதை எடுத்து வந்த தேவதூதனாக சகரியாவிற்கு முன் காட்சியளித்தார். 8வது தகவல், ஜபத்திற்கான பதில். காப்ரியல் சந்தித்த மூவருக்கும் ஜபத்திற்கான பதிலை கொண்டு வருபவராக வந்திருக்கிறார். தானியல் கண்ட தரிசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஜபிக்கும் போது ஜபத்திற்கான பதிலை கொண்டு வருகிறார் காப்ரியல். சகரியா ஆலயத்தில் இருக்கும் போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஜபத்திற்கான பதில் கொண்டு வரும் தூதனாக வருகிறார் காப்ரியல். 9வது தகவல், வேதாகம ஆசிரியர் காப்ரியல். தானியலுக்கு கிடைத்த தீர்க்க தரிசனங்களின் அர்த்தம் புரியாத போது ஏங்கி ஜபிக்கிறார். ஒவ்வொரு தரிசனத்தின் அர்த்தத்தையும் விளக்கி கூறியது காப்ரியல் தான். அவர் வேதாகம ஆசிரியர் போன்று பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டார். 10வது தகவல், நற்செய்தி சொல்ல வந்த காப்ரியல். புரியாத விளங்காத தீர்க்க தரிசனங்களை காப்ரியல் விளக்கமாய் கூறின போது தானியலுக்கு நற்செய்தி கூறினார் காப்ரியல். மலடியாய் இருந்த எலிசபெத்துக்கு பிள்ளை பெறுவாள் என்று சகரியாவின் குடும்பத்திற்கு நற்செய்தி சொன்னார் காப்ரியல். பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் ரட்சகர் உன்னிடத்தில் பிறப்பார் என்று சொன்னது மரியாளுக்கு நற்செய்தி சொன்னார் காப்ரியல். மரியாளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கான நற்செய்தியை கொடுத்தவர் காப்ரியல். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, காப்ரியலிடம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பவர்களை பார்த்து
பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று காப்ரியல் போன்று ஆறுதல் கூறுகிறோமா, ஊக்கப்படுத்துகிறோமா? இரண்டாவது, பிள்ளைகளுக்கு நாமும் பெயர் வைக்கிறோம், ஆனால் காப்ரியலை போல் நம் பிள்ளைகள் பிறந்த நோக்கம் என்னவென்று அறிந்து பெயர் வைக்கிறோமா? மூன்றாவது, தரிசனம் புரியாத தானியலுக்கு விளக்கம் கொடுத்த காப்ரியலை போல் வேதாகமம் தெரியாத அநேகருக்கு வேத பாடம் கற்றுக் கொடுக்க நமக்கு விருப்பம் இருக்கிறதா? நான்காவது தகவல், அநேகருக்கு நற்செய்தி சொன்ன காப்ரியல் போல் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு அவரின் அன்பை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நற்செய்தியாய் அறிவிக்க எண்ணம் இருக்கிறதா? ஐந்தாவது, எல்லாவற்றிற்கும் மேலா காப்ரியல் தேவ சந்நிதியில் தேவனோடு இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் அருகில் உட்கார்ந்து அவர் சந்நிதியில் இருக்க நமக்கு ஆசை இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். மேலும் நீங்கள் செய்யும் நீண்ட நாள் ஜபத்திற்கு பதில் கொடுக்க ஆண்டவர் தமது தூதனை அனுப்புவார். உங்களுக்கு புரியாத வேத பகுதியை குறித்து ஜபிக்கும் போது விளக்கம் கொடுக்க, புரிய வைக்க தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் நேரங்களில், கவலைப்படும் சூழ்நிலையில் நற்செய்தியை அறிவிக்கும் தேவதூதர்களை ஆண்டவர் காப்ரியல் போல் அனுப்புவார். தேவன் தாமே உங்கள் அனைவருடன் கூட இருப்பாராக. ஆமென்.